welcome back to my channel. This is NAMMADU ELLAM. You are watching Geethanjali. Today, NAMMADU ELLAM is going to talk about fridge organizing video. So, in our week, I have fridge organized. I am going to share it with you. That is going to be useful for you. அதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் நம்மது இல்லம் இப்ப 100 சப்ஸ்கிரைபர்ஸ் மேல ரீச் ஆயிட்டோம் சோ அது பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான் உங்களோட சப்போர்ட் இல்லாம இது கண்டிப்பா சாத்தியமே கிடையாது சோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் எப்படி சொல்றதே தெரியல சீக்கிரமா வந்துட்டு நான் என்னோட சேனல் வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம் அப்படினாக்கா நான் கண்டிப்பா கிவ் அவே அனௌன்ஸ் பண்றேன் அது கண்டிப்பா நல்ல கிஃப்ட்டா நான் கொடுக்கறேன் அதுக்கு அப்புறம் இனிக்கி நம்மளோட சேனல் வந்து ஆர்கனைசிங் वीडियोस வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க சேனல்ல சோ அது வந்து நான் தி கிச்சன் ஆர்கனைசிங் வீடியோ வந்து நான் கண்டிப்பா போடுறேன் அதுக்கு அப்புறம் வந்து அந்த weight loss drink நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுவும் நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன் சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட fridge organizing வந்துட்டு நான் காமிக்கிறேன் இது கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும் நினைக்கிறேன் சோ வாங்க இனிக்கி நம்ம வீடியோ பார்க்க போலாம் Samsung refrigerator தான் நான் வச்சிருக்கேன் சோ இது வந்து 275 லிட்டர்ஸ் நினைக்கிறேன் கன்வர்ட்டபிள் ஃப்ரீசர் மாடல் இது இது பாத்தீங்கன்னா நம்மள வந்து ஃப்ரீசர் டு ஃப்ரிட்ஜ் இந்த டபுள் டோர் தான் பட் வந்து இது வந்து ஃப்ரீசர் யூனிட்டாவோ கன்வர்ட் பண்ணிக்கலாம் இல்ல ஃப்ரிட்ஜ் யூனிட்டாவோ நம்ம கன்வர்ட் பண்ணிக்கலாம் இங்க வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு 1 டிகிரி 2 டிகிரி அப்படினு சொல்லிட்டு நான் எப்பவுமே வந்து ஃப்ரிட்ஜாவே தான் யூஸ் பண்றேன் நான் வந்து ரொம்ப ஃப்ரீசிங் வந்து அந்த அளவுக்கு வைக்க மாட்டேன் எனக்கு யூஸ் இல்ல சோ அதனால வந்து நான் இது வந்து ஃப்ரிட்ஜ் மாடலாவே யூஸ் பண்ணிக்கிறேன் சோ இது வந்து டபுள் டோர் சோ நான் மேல என்ன வச்சிருக்கேன் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன் சோ இங்க பாத்தீங்கன்னா டபுள் டோர்ல வந்து இங்க வந்து கொஞ்சம் லைட் வெளிச்சம் இருக்குமானு தெரியல बिकॉज மேல வந்து லைட் கிடையாது கீழ மட்டும் தான் வந்துட்டு அந்த லைட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க சோ இங்க வந்து ரெண்டு இது மாதிரி கொடுத்திருக்காங்க கீழ ஒரு ஷெல்ஃப் இருக்கு இங்க வந்து டோர்ல வந்து ரெண்டு ஷெல்ஃப் இருக்கு So, இங்க வந்து நான் வந்து பால் இதெல்லாம்மே வச்சுப்பேன். இங்க பாத்தீங்கன்னா வெறும் ஐஸ் கியூப்ஸ் இது வந்து நம்ம எடுத்து இது போட்டு வச்சிட்டு அதுக்கு அப்புறம் இப்படி ரொட்டேட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இதல பாத்தீங்கன்னா நான் வந்து ஐஸ் கியூப் இது தான் வச்சிருக்கேன். பட் நான் வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த யோகர்ட் வாங்கி வச்சிருக்கேன். சோ இதலயே வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நான் என்னோட கிட்ஸ்க்காக தான் இது வச்சிருக்கேன். அவங்க பசங்க பாத்துட்டாங்கன்னா உடனே எடுத்து சாப்பிட்டுருவாங்க. சோ ரொம்ப சில்லன் கொடுக்க மாட்டேன். சோ அதனால தான் நான் இது உள்ள அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக மேல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன ட்ரே மாதிரி இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் பட்டர் இதெல்லாம் வச்சுருக்கேன் நான் வந்து ஆக்சுவலாக பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்காக நான் இதில் வச்சுருக்கேன் பசங்களுக்கு வந்து சப்பாத்தி பண்ணி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சாக்கா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் நான் இதை வாங்கி வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து முந்திரி திராட்சை அது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து கேஷ்யூஸு பாதாம் இது எல்லாமே இதில் இருக்குது நான் எப்பயும் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுருவேன் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுருவாங்க அதனால நான் இதில் வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேட்ஸ் இதில் போட்டு வச்சுருக்கேன் நிறையா இருக்குது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால இதில் வச்சுருக்கேன் இதில் நான் காலையில் வச்சுட்டேனாக்கா அவங்களுக்கு மதியானம் பார்க்குற சாப்பிட்றப்ப வந்து ஒரு 11 o'clock அந்த டைம் தான் ஸ்நாக்ஸ் டைம் இருக்கும் இல்லையா ஸ்கூலில் ஸோ அந்த டைம் சாப்பிட்றப்ப அவங்களுக்கு அது சில்ட்ரன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும் நிறைய வச்சுருக்கேன் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் வெளியில் வைக்க மாட்டேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த கலர்ஸ் கேசரி கலர்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பேக்கிங் சோடா இருக்குது வேறு எதுவும் இல்லை அந்த ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அரரூட்டு மாவு இருக்கு இல்லையா அது வச்சுருக்கேன் நான் குழந்தைங்களுக்கு எப்பயாச்சும் அந்த அதுக்காக கொடுப்பேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏலக்காய் அது வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எப்பயாச்சும் நம்மளுக்கு கேசரி இதுக்கு எல்லாமே பொடியாக வேணும் அப்படின்னாக்கா இதில் போட்டு வச்சுருப்பேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு இதில் வந்து கஸ்தூரி மேத்தி வாங்கி வச்சுருக்கேன் இதில் வந்து மசாலா அந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்காக வச்சுருக்கேன் பட் ஆனால் இது யூஸ் பண்ண மாட்டேன் வீட்லேயே நான் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன் அது வாங்கினதே அப்படி தான் இருக்குது கஸ்தூரி மேத்தி தான் போடுவேன் அதுக்கு ஸோ அதனால் இதை வச்சுருக்கேன் இங்கே டோரில் பார்த்தீங்கன்னா டேங் இருக்குது ஸோ இது வந்து டேங் அந்த பேக்கெட் இருக்குது இது வந்து கெஸ்ட் யாராச்சும் வந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் நான் பசங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டேன் சின்ன பசங்கன்றதுனால ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஏலக்காய் முழு ஃபுல் முழுசு ஏலக்காய் இருக்குது இது வந்து பார்லி பவர் இருக்கு இல்லைங்களா அது வச்சுருக்கேன் அது வந்து கஞ்சி ஏதாவது போட்டு கொடுக்கணும் அப்படின்றதுனால அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா
strawberry, dry strawberry. ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ட்ரை ஸ்ட்ராபெரி அது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன் இது வந்து ட்ரை கிரேப்ஸு ஸோ அதில் இல்லாமல் கொஞ்சம் நிறைய இருந்ததுனால நான் இதில் போட்டு வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு இப்போ குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சது அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த பாலில் வந்து மஞ்சத்தூள் மிளகுத்தூள் பனங்கற்கண்டு போட்டு நான் கொடுப்பேன் ஸோ அது வந்து நைட்டு கொடுக்குறப்ப பசங்களுக்கு வந்து அந்த இருமல் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் நான் இதை வச்சுருக்கேன் ஸோ இவ்வளோ தாங்க என்னோட மேலே இருக்கிறதுல இது வந்து நான் ஃப்ரீசிங் யூனிட்டாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால வந்து நான் ஃப்ரிட்ஜாகவே யூஸ் பண்ணுறதுனால இதெல்லாமே அப்படியே இருக்குது கூலிங் வந்து நான் வந்து 3-5 வச்சுருக்கேன் ஸோ அது வந்து ஃப்ரிட்ஜ் எஃபெக்ட்லேயே இருக்கும் அதனால இதெல்லாமே நான் இதில் வச்சுருக்கேன் ஏன்னா ஃப்ரீசிங் யூனிட்டாக நான் மாற்றினேனாக்கா ரொம்ப கட்டி ஆகிடும் இல்லைங்களா யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் இதெல்லாம் வச்சுருக்கேன் ஸோ இதுதான் என்னோட மேலே இருக்க யூனிட்டில் நான் வச்சுருக்கிறது ஸோ இப்போ வந்து நம்மளோட கீழே இருக்க யூனிட்டில் பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பாக்ஸஸ் இருக்குது கீழே வெஜிடபிள் ட்ரே இருக்குது ஸோ நான் இதிலேருந்து பார்க்குறேன் காமிக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இதில் வச்சுருக்கேன் 2 இந்த பாக்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த சைடில் வர பாக்ஸ் தான் எனக்கு அது அங்கே ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த இது கரம் மசாலா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன் டைம் இருந்துச்சுன்னா நான் வீட்டில் அரைச்சி அந்த மாதிரி பண்ணுவேன் அது டைமை பொறுத்து இருக்க சமையல் ஸோ சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னாக்கா அதிலே பண்ணிப்பேன் இதில் வந்து தேங்காய் உடைச்ச தேங்காய்ன்றதுனால இதில் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றதுனால இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய காஃபி நெஸ்லே காஃபி பொடி இருக்குது ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து எப்பயாச்சும் யூஸ் பண்ணும் அப்படின்னு நிறைய இருக்கிறதுனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இல்லைன்னா வெளியில் வச்சுருப்பேன் இது ரொம்ப வெளியில் ரொம்ப நேரம் ரொம்ப நாள் வெளியில் வைக்க முடியாது ஸோ அதனால் நான் இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிடுறேன் இந்த இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து குழம்பு இருக்குது காரக்குழம்பு வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் தயிர் இருக்குது அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை இருக்குது கோதுமை மாவு இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி போடக்குள்ளே வந்து கொஞ்சமாக தொட்டு இது பண்ணுவோம் இல்லையா ஸோ அதனால் இது ரெடிமேட் எப்பயுமே போட்டு வச்சுருப்பேன் அந்த டைமில் இது பண்ண மாட்டேன் அதனால் இதில் போட்டு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தில் பார்த்திங்கன்னா பூ இருக்குது வேறு ஒன்றும் இல்லை பூ வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதில் ரோசஸ்லாம் இருக்குது ஸோ அதனால் இதில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து துருவி வச்சுருவேன் ஸோ தேங்காய் வந்து நம்மளுக்கு எப்போயா தேவைப்படும் அப்படின்றதுனால தேங்காய் துருவி நேற்று தான் அரைச்சி வச்சுருந்தேன் அதனால் அது அப்படியே ஃபுல்லாக முழுசு ஃபுல்லாக இருக்குது நான் இன்னும் யூஸ் பண்ணலை இது வந்து ஸ்லைடிங் டோர் தான் ஸோ நம்ம இது மாதிரி எடுத்துகிட்டு கூட நம்ம எடுத்துகிட்டு திருப்பி இதை யூஸ் பண்ணிக்கலாம் மாவு வச்சுருக்கேன் இதில் அரிசி அதை இட்லி மாவு வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த பச்சரிசி மாவு அதை வந்து இடியாப்பத்துக்கு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இல்லையா அதனால் நான் வெளியில் வைக்க மாட்டேன் எப்பயும் அந்த இதில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அது கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதில் வச்சுருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ட்ரே மாதிரி இருக்குது இந்த இதில் வந்து வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம் பட் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 2 ட்ரே வந்து நான் இது வந்து ஆன்லைனில் வாங்கினேன் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ரேக் மாதிரி இருக்குது ஸோ அதனால் இதில் வந்து லெமன் போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து பச்சை மிளகா போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து கருவேப்பில இது வந்து கொத்தமல்லி வச்சுருக்கேன் ஸோ இதை ஜிப்லாக் பவுச்சு இதில் வந்து இது வச்சுருக்கேங்க இது எனக்கு பூ வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பூண்டு போட்டு வச்சுருக்கேன் பூண்டு வந்து நான் உரித்து வச்சுருவேன் ஸோ அது வந்து நான் இதில் வச்சுருக்கேன் பூண்டு போட்டு வச்சுருக்கேன் உரித்து ஸோ அது நம்மளுக்கு குழம்பு இதெல்லாம் பண்ணக்குள்ளே இதுலேருந்து டக்குன்னு எடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிப் என்ன சொல்வேன்னாக்கா இந்த கருவேப்பிலெல்லாம் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நியூஸ் பேப்பரில் போட்டு ரேப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா 10-15 நாள் ஆனாலும் இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டு வச்சாலும் சரி கவரில் போட்டு வச்சாலும் அந்தளவுக்கு இதுவாக இருக்காது பட் நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருவேன் போட்டு வச்சுட்டு நம்ம இதுலேருந்து எடுக்கக்குள்ளே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுலேருந்து எடுத்துப்பேன் நான் ஃபுல்லாக கைட்ட மாட்டேன் இதுலேருந்து எடுத்துப்பேன் ஸோ அதை வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கொத்தமல்லியும் அதே மாதிரி தான் நான் இது மாதிரி பேப்பரில் போட்டு ரேப் பண்ணி வச்சுருப்பேன் ரேப் பண்ணிவிட்டு நீங்கள் கவரில் கூட போட்டு வச்சுக்கலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப பழுத்து போகாமல் கெடாமல் அப்படியே இருக்கும் அதனால் இது வச்சுருக்கேன்
அது உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதை போய் செக் பண்ணி பாருங்க, இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு என்னன்னாக்கா நீங்க டக்கன் வாங்கிடாதீங்க, எனக்கு ஒரு டைம் இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகலாம், இந்த மாதிரி மொத்தமா இருக்கக்கூடாது. அது மாதிரி மொத்தமா திக்கா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து இது இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், இது ரேக்கை எடுத்துட்டு இது உள்ள இன்சர்ட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல வந்து மெலிசா இருக்கு இல்லையா, ஸோ அதனால நான் இதுல இன்சர்ட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி மொத்தமா இருந்துச்சுன்னா நீங்க அதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நீங்க வாங்குங்க. இந்த மாதிரி மெலிசா இருந்தா மட்டும் உங்களுக்கு இது வந்து போட்டு வைக்கிறதுக்கு யூஸா இருக்கும். ஸோ இது உள்ள இவ்வளவுதான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வெஜிடபிள் ட்ரீ, வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் நான் வச்சிருப்பேன். இது இதில் வந்து நான் இந்த மாதிரி பவுச்சில் தான் நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி நெட்டட் கிளாத் மாதிரி வரும். இது இது வந்து நான் ஏதோ ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினேன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. பட் அதுக்கப்புறம் இது எங்கேயுமே நான் தேடி தேடி பார்க்குறேன், எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. பட் ரெண்டு பேக்காக வாங்கினதுனால எனக்கு அது அப்படியே யூஸ் ஆகுது. நிறைய தக்காளி இதெல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன், நெட்டட் கிளாத். இது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போது ஏதாச்சும் ரொம்ப அழகாமல் இப்போ கவர்லெலாம் போட்டு வச்சிங்கன்னா அதில் அப்படியே தண்ணி வந்துடும், தண்ணி பட்டு அப்படியே அழுகிடும், அழுகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி போடுங்க, அப்படி இல்லைனாக்கா சின்ன பேக்கில் அது துணிப்பை மாதிரி வருது இல்லைங்களா, இந்த மாதிரி பேக்கில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நான் எக்ஸ்ட்ராஸ் வந்து இங்கே சைடில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு காய்கறி ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டோர் சைட் பார்க்கலாம். டோரில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்துட்டு எக்கு ட்ரே இருக்குது. ஸோ நான் இதில் வந்து நாட்டு முட்டை ஒரே ஒரு சாதம் இது மட்டும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இப்போ ஒரு 3 to 4 days நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நாட்டு முட்டை வாங்கி என்னோடய பொண்ணுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவள் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாள், அவளோட வெயிட்டை எப்படியாவது நான் கெயின் பண்ணணும் ஏற்றணும் அப்படின்றதுக்காக வந்து நான் டெய்லி ஒரு நாட்டு முட்டை கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு 3 to 4 days வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் அவளுக்கு. ஸோ 3 years 4 years குழந்தைக்கு எப்படி வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கூட நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் நெய் அந்த மாதிரி எல்லாத்தையும் நெய் போட்டு கொடுத்துட்ருக்கேன், விதை கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவளோட ஏஜுக்கு விட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கா, அதனால நான் இதை இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மசாலா இருக்குது, சும்மா அந்த பட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை இதெல்லாம் இருக்குது, வேறு எதுவும் இதில் கிடையாது. அதுக்கப்புறம் கீழே ஜாம் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு வந்து நான் கோல மாவுங்க, ஆக்சுவலாக பூஜா அறையில் வந்து நான் பச்சரிசி கோல மாவு அரைச்சி போட்டு வச்சுருப்பேன் ஊற வச்சு. ஸோ அது வந்து ஒரு 2 weeks வர மாதிரி நான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ அது வந்து அந்த டைமில் வெள்ளிக்கிழமை இப்போ வியாழக்கிழமை வந்து பச்சரிசி கோல மாவு வச்சு போட்டு வைப்பேன். ஸோ அதனால நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து வினிகர் இருக்குது, ஒயிட் வினிகர் இருக்குது, அதுக்கப்புறம் ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்குது, ஹர்ஷீஸ் சிரப் இருக்குது. ஸோ எப்பயாச்சும் அந்த பாலில் போட்டு கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து சோயா சாஸ், அப்புறம் இது வந்து சர்பத் இருக்குது, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த டோரில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து நான் ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா என்னோட ஹூக்கு போட்டு இதில் வந்து நான் சாவி போட்டு வச்சுருப்பேன், ஃப்ரிட்ஜோட சாவி. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கனாக்கா என்னோடய பொண்ணு அப்பப்போ திறந்து போயிட்டு அதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்ருப்பா, இல்லை ஃப்ரிட்ஜ்லேயே போய் உட்காந்துப்பா. ஸோ அதனால் அவளுக்காகவே நான் பூட்டி வைக்கணுன்றதுக்காக இந்த சைடில் கீ போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷீட் போட்டு இதில் வந்து எல்லா பில்ஸ் இதெல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு ஒன்று வாங்கி வச்சுருப்பேன், இது வந்து அந்த ஃபுட்டு இது எல்லாமே ஏர் டைட்டாக இருக்கணுன்றதுக்காக இது வாங்கி வச்சுருப்பேன். இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தாங்க என்னோட ரெஃப்ரிஜிரேட்டர் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஸோ இது வந்து புதுசாக ஃப்ரிட்ஜ் வாங்குறவங்களுக்கும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஃப்ரிட்ஜ் மாற்ற மாதிரி இருந்தால் கூட நான் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சாம்சங் கன்வெர்ட்டபிள் ஃப்ரீசர். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நான் என்னோட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது மூலமா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். அதே மாதிரி அந்த ட்ரே இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த லிங்க் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். அண்டில் தென், பாய்.